கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 82 அதிகாரம் 5 செக்ஷன் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்துடும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஐயா மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை நடத்தினீரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கதிரை பத்து சங்கீதம் 82 அதிகாரம் இன்னைக்கு 2 தியானிக்கலாம். 3வது வசனத்தை 4வது வசனம் தியானிக்கலாம். 82:3-4 வாசிமா. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் ஞானம் செய்து செய்யுங்கள். பலவீனரையும் விடுவித்து. சரி, இப்ப நம்ம இதுவரை என்ன தியானிச்சங்கிறத ஷார்ட்டா சொல்லிட்டு இதை செய்து கொடுப்போம். 82 அதிகாரத்தினுடைய திருவுகோல் வசனம் 6வது வசனம். ஏன் இது 6வது வசனம்? இது யோவான் 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அங்கிருந்து தான் நம்ம போகிறோம். இதை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்டவரை 2 இடத்துல நியாயாதிபதியாக பார்க்கணும். எங்கெல்லாம் பார்க்கணும்? 1வது வசனமும் 8வது வசனத்துலையும் அவர் எப்படி பார்க்குறோம்? ஒரு நியாயாதிபதி, ஜட்ஜ். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ஆமாம். இப்போ ஒரு சில கூட்டத்தார் பார்க்குறோம். ஏழை இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, சிறுமைப்பட்டவர் இருக்காங்க. நீதி செய்யுங்கள். இந்த நீதி செய்கிறது யார்கிட்ட இருக்குது? நீதிபதி கரத்தெல்லாம் இருக்குது. என்ன இருக்குது? இப்போ நம்ம ஒரு ஜட்ஜாக ஒரு சில நேரத்தில் நம்ம பிஹேவ் வேண்டியிருக்கு. எப்படி இருக்குது? ஜட்ஜ். இப்போ ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியிருக்கு, இது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஸ்டீஃபன் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் எனக்கு, சார் கோயில் கட்டணும், சர்ச்சு கட்டுறோம், ஒரு கோட்டை, ஒரு 6-7 கோட்டை கட்டிட்டு இதுவரை கட்டிட்டோம் சார், இனி அடுத்து கட்டணும், நீங்கள் உதவி செய்ய கொடுத்துட்டேன். ஒரு பாஸ்டர் மீட்டிங்கில் ஸ்டீஃபன் உட்காந்துருக்கேன். அப்போ அந்த பாஸ்டர் இவர் அடுத்து அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டுருக்காரு, ஓ லைசான் ராசத்தில் ஒரு கிரிக்கன் இருக்கான், யாருக்கு இருக்கான், அவன்கிட்ட போய் 4 கோட்டை காட்டினா நான் காசு கொடுத்துட்டான், ஆனால் நீ உடனே போயிடாத, அடுத்த மாதம் போ. உடனே யார் சொல்லியிருக்காரு? ஆமாம். அப்போ நம்ம ஒரு நல்ல காரியம்னு சொல்லி என்ன நினைக்கும்போது கொடுக்குறோம். நம்ம ஜட்ஜி கிடையாது, ஆனால் உள்ள ஒரு காரியம். இப்போ இதில் வந்து இதில் வந்து ஏழை மாதிரி அவங்க தெரியவாங்க. எப்படி தெரியவாங்க? எல்லாத்தையும் கேட்பாங்க. இப்போ டிஜிஎஸ் நான் உங்கள்ட கேட்பார், பில்டிங் கிட்ட கேட்க மாட்டேன். பாருங்கள், டிக்கெட் பலவீனர் எளியரையும் விடுத்து துன்மார்க்கு கேட்டாங்க. இது எல்லாமே மேலாப்பில் பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சுனான்னா, அதுக்குள்ளே ஒரு ஆளுக்கு மறைந்திருக்கலாம். அப்போ அதில் வந்து மற்ற ஞானமாக கிரியை செய்ய சொல்கிறார். சரி, இப்போ இவ்வளவும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு வசனத்தை காட்டணும். இந்த ஏழை நான் உங்களுக்கு காமிச்சேன். 6வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் 10வது அதிகாரத்தில் வர ஒரு ஜீவனை கொடுக்குறவராக பார்த்தோம். யோவான் 10வது அதிகாரம் 34-35 பாருங்க. அப்போ இங்கே நம்ம பார்க்குற விஷயம் எதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு ஜீவனை கொடுக்கும் அதிகாரம் இருக்குது, எடுக்கிறது அப்படி சொன்னவர். இப்போ ஏழைகளுக்கு அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதான் கீ வசனம். இப்போ நம்ம பார்க்குறது தான் கீ வசனம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9 நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இன்றைக்கி நம்ம ஏழைகளை பார்க்குறோம். ஏழைகளை பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஐஸ்வர்யவுள்ளவராக இருந்தும் அவருடைய ஐஸ்வர்யம் நீங்கள்
இப்போ அவர் ஆயுஷ்யத்தெல்லாம் தெரிஞ்சு இந்த பரலத்தை விட்டார். அவருடைய தரித்திரத்தினாலே அசு தரித்திரத்தில் நம்ம அப்படிங்க ஐஸ்வர்யா அவர் தரித்திரா வந்தார். அவர் எப்படி தரித்திரா வந்தார்னு சொல்லி நான் உங்களுக்கு சில அவசரம் எல்லாம் தெரிஞ்சு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அவர் பிறக்கும்போது இடம் கிடையாது, சத்திரத்தில் இடம் கிடையாது. இப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், சத்திரத்தில் இந்த சத்திரக்காரன் ஒருத்தர் இருக்கானா இல்லையா, அவனுக்கு ஒரு இடம் இருந்திருக்கும்ல, அவன் கொடுத்துருக்கலாமா இல்லையா, கொடுத்துருந்தா அவன் பேர் எதில் வந்திருக்கும், பைபிள். ஆனால் ஆண்டவர் வந்து நம்முடைய ஆண்டவராக திருத்தி எப்படி தான் வரணும், தருத்தா சார் நம்பர் ஒன். ரெண்டாவது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறார், போட்டு அது யார் போட்டு, பேதருடைய போட்டு கேட்குறாரு, எப்பா நான் போய் தான் போட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் யார், சகலமும் அவருடையது, ஆனால் யார்கிட்ட போய் கேட்குறாரு, கேட்குறாரு. அடுத்து பாருங்கள், மூணாவதாக நான் பார்க்குறேன், ஒரு அங்கி மேலேருந்து கீழே வர ஒரு அங்கி, அந்த அங்கி யாரோ ஒரு அக்கா வந்து நினைச்சாங்க தச்சு கொடுத்துருக்காங்க, அது அவருடைய அங்கி கிடையாது. அடுத்து ஒரு சிலுவை மரம், இந்த சிலுவை மரம் யாருக்காக செய்யப்பட்டது, பரபாஸ் அவனுக்காக செய்யப்பட்ட சிலுவை, இவர் யார் கிடைச்சிச்சு, ஏசு சரியா. கல்லறை ஒரு பெரிய பணக்காரன் நல்வர் ஜோசேப்புங்கிற ஒரு ஐஸ்வரனுடைய கல்லறையில் தான் இவர் போய் உட்கார்றாரு. தலை சாய்க்க அவருக்கு இடம் இல்லை, அவர் எங்கே தூங்கினார்னு உங்கள்ட்ட பைப்பில் காமிச்சேன், ஒலிவை மலையில் தான் பார்ப்பார். எங்கே போவார், எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, இவர் எங்கே போவார், ஒலிவை மலை. உங்களுக்கு வசனம் தெரியுமா, காட்டுவோம் எடுத்துக்கோங்க, யோவான் எடுத்துக்கோங்க, அவருக்கு வீடு கிடையாது. ஏழாவது அதிகாரம் 53 யோவான் 7:53 எல்லாருக்கும் வீடு இருந்தாலும் நினைச்சிருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. 8:1 அவருக்கு வீடு இருந்தால் எங்கே போயிருப்பாரு, இப்போ வீடு இல்லாதனால எங்கே போயிட்டார். அடுத்து வருங்க மறுநாள் காலையில் அவர் திரும்ப வர்றார் பார்த்தீங்களா. அவர் அட்ரஸ் என்னது, உனக்கு வீடு இருக்கா, சொந்த வீடு. உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, இருக்கு, ஆனால் ஆண்டவர் ஒன்று கிடையாது. ஸோ அதான் அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, திரும்ப அந்த வசனம் தவசி 2:8 அதிகாரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும், என்னது இருந்தும், நீங்கள் அவருடைய தருத்திரத்தினாலே அது சொல்லுங்க. சரி, இப்போ ஏழைங்கிறது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஏழையில் சாதாரண ஏழை கிடையாது, என்ன கிடையாது, இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் எடுத்துக்கலாமா, யாக்கோபு எடுத்துக்கோங்க, யாக்கோபு 4:1 சரி, 2:5 யாக்கோபு 2:5 என் பிரியமான சகோதரர்களே கேளுங்கள், தரித்திரரை விசுவாசத்தில் அழைச்சிரு. அவங்க யாருங்க, விசுவாசத்தில் அழைச்சிருந்தா என்ன சொல்லுங்க பாப்போம், அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுப்பாருங்கிற ஒரு பெரிய விசுவாசம். இப்போ நம்முடைய எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏஞ்சி சர்ச் இருக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த ஏஞ்சி சர்ச் பாஸ்டர் கொடுத்து நான் பல காரியங்கள் கேள்விப்பட்டேன், பெரிய சின்னதா. ஆனால் ஆரம்பத்தில் அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, பின்னாடி இருந்து ஓட்டையாக இருக்கு, அது ஏன் ஓட்டையாக இருக்குது, ஏழ்மையை கட்டுறது. அவர் யார்கிட்டையுமே போய் காசு கட்ட மாட்டார், பெயிட் விசுவாசத்தில் இருந்து 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 அவர் சின்ன ஒரு வீட்டில் இருப்பாங்க, அந்த தண்ணி ஒழுங்கு. ஆனால் அந்த விசுவாசத்தில் வந்து 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 இன்றைக்கி ஒரு பெரிய சபையை பண்ணார். காரணம் என்ன, அவர் விசுவாசத்தில் ஆகி சொல்லுவாங்க, புரியுதா உங்களுக்கு. இப்போ இவங்க இதெல்லாம் வெளியில் பார்த்தா எப்படி இருப்பாங்க, ஏழ்மையாக இருப்பாங்க, ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க, விசுவாசத்தில் ஒரு ஐஸ்வர்யம். சரி, இவர்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார், ஏன்னாப்பா நம்ம நியாயாதிபதியை பார்க்குறோம், இவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மத்தேயு 19:28 மத்தேயு 19:28 இயேசு, அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே, நல்லா அண்டலை பண்ணிக்கோங்க, மறு ஜென்ம காலம் நமக்கு மாத்திரம்தான் என்ன நம்பிக்கை இருக்குது, மறு ஜென்ம காலம் ஒரு காலம், அது யாரும் கிடையாது, மற்றவங்க கிடையாது, உண்டான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பைபிளே பார்க்கக்கூடாதுனால இங்கே போட்டு பாருங்க, இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் உங்களுக்கு சரி இங்கே பாருங்கள், இதை உங்களுக்கு புரியறதுக்கு நான் ஒரு வசனம் எடுத்துக்காட்டுறேன், சரியா இதை ஒரு கையில் வச்சுக்கோங்க,
உங்கள் கேள்விக்கு நான் பதில் தரப்போகிறேன். எபிரேயர் எபிரேயர் 9வது அதிகாரம் கை வச்சுக்கோங்க, 27வது எபிரேயர் 9:27 ராஜேஷ் கேள்விக்கு பதில். ஆமாம், அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் ஒரு தர தான் நம்ம மறிக்கிறோம். ஒரு தடவை பிறந்தாச்சு, பிறந்தாச்சா இல்லையா? ஆனால் மறுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன உண்டு? ஆமாம், ஜட்ஜ்மெண்ட். மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இந்துக்கள் அதை நினைக்கிறாங்க எப்படின்னா, நீங்கள் புரிய சொல்ல ரெண்டு சைக்கிள் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போனத நாயா நாயா அதெல்லாம் என்னென்னா அனிமல் சர்ச்சிங். இந்த அனிமலுக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் நம்ம சொல்கிறோம்? ஆத்மா கிடையாது. அவங்க எதை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய தியரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் பறக்கிறான், அவன் பிறந்து வளர்ந்து 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 நல்லவனாக வாழ்ந்துகிட்டே இருந்தான்னா அப்படியே முக்தி அடைஞ்சிடும், கடவுள் இருக்கிறோம். இல்லைன்னா மட்டும் ஒரு பிறப்பு இருக்கணும். இல்லை என்ன ஜோக்குன்னா, நீ போன தடவை என்னையா பிறந்தன்னு கேட்டால் தெரியாது. இல்லை அப்படி தானே, நீ குரங்கா பிறந்தையா நாயா பிறந்தையா சொல்லுவான், ஆனால் அடுத்து என்ன பிறப்புனா தெரியாது. ஸோ அவங்க ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஒரு சர்க்கிள் என்னது ஹியூமன் மனுஷருடைய சர்க்கிள், இன்னொன்று மிருகம். நம்ம அதை போய் கன்ஃபியூஸ் பண்ண போகிறோம். நமக்கு என்னென்னா, மறு ஜென்ம காலத்திலே சிங்காசன தாண்டவர் கொடுப்பார். என்ன கொடுப்பாரா? வீட்டிலிருந்து நீங்கள் நியாயம் திருப்பீர்கள். அப்போ இந்த பூமியில் நம்ம கரெக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தானா நம்ம எங்கே போயிடுவோம்? சிங் சட் இல்லை ஜட்ஜ்மெண்ட் சிங். இன்னொரு காரியத்தை நான் ஆண்டவர் கட்டுறேன். லூக்கா 14வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லூக்கா 14 சரி, இதை நான் இது இதை வந்து உங்களுக்கு ஒரு பேக் ஒரு இதனுடைய பேக்ரவுண்டை சொல்லிட்டு சொல்கிறேன். பாகிஸ்தானில் ஒரு பெரிய கோடீஸ்வர பெண், சொன்னவங்கன்னா ராயல் ஃபேமிலி, அதில் ஒரு பெண் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அது வந்து இந் முஸ்லீம் பொண்ணாக இருந்தாலும் ஆண்டோரை ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஞானசானம் யார் கொடுத்தா தெரியுமா? ஆண்டோரை கொடுத்தாரு. ஏன்னா அங்கே வந்து பாஸ்டம் கிடையாது, யாரும் கிடையாது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை ஞானஸ்தானம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நீ தொட்டியில் படுங்கிறாரு. அவரே அந்த அம்மாவை படுக்க வச்சு எந்திரிக்க வச்சிருச்சு. குடும்பத்தில் எல்லாருமே அகேன்ஸ்ட் அந்த அம்மாவுக்கு, ஒரே ஒரு பேரை மட்டும்தான் அந்த அம்மாவுடைய சைடு, அவனு இயேசு ஏற்றுக்கிட்டான். ஒரு நாள் அந்த பேரனுக்கு பிறந்தனான். அது ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணுது, யார் யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அந்த இன்விடேஷன் கார்டை உள்ளே வைக்கிது, எதுக்குள்ளே பைபிள். அது எடுத்து பார்த்தா கரெக்டாக இது ஒரு 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் அது இந்த வசனத்தை வாசித்த உடனே வாசிக்க பார்ப்போம். நோக்கி பண்ணுகளே, யார் உன் ஃப்ரெண்டு? அழைக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பதில் செஞ்சிருவாங்க சரியா? அடுத்து பாருங்க, நீ அப்பொழுது அவர்கள் பதில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களால கொடுக்க முடியாது, புரியுது உங்களுக்கு? அதனாலதான் நீதிமன்ற உயிர்த்தலும் பதில் செய்வோம். நீதிமான் உயிர்த்தல் ஒன்று இருக்குது சரி. அப்போ அந்த அம்மா உடனே அந்த அந்த இன்விடேஷன்ல மாத்திருச்சு. யாரெல்லாம் பக்கத்தில் பிச்சைக்காரங்கெல்லாம் எல்லோரும் என்ன செஞ்சு கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு தெரிஞ்சிச்சான். சாப்பா முதல் குறிப்பு ஏழைகள்ங்கிறதுக்கு நம்ம பாயிண்ட்டை பார்த்தாச்சு. இப்போ செய்தி நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 82வது அதிகாரத்தில் 3வது வசனத்து 7, 2வது திக்கற்ற பிள்ளைகள். இந்த திக்கற்ற பிள்ளைகளை யாத்ராகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசம், யாத்ராகமும் 22:22. ஒடுக்காதிருப்பாயாக, முதன் அவசரம் பாருப்பான், அந்நியரை சிறுமப்படுத்தாகவும் ஒடுக்கம். நீங்கள் எகிப்திலே அந்நியராக இருந்தது, புரிஞ்சு உங்களுக்கு? எப்பவுமே நம்ம பழசை மறக்கக்கூடாது. என்ன மறக்கக்கூடாது? எங்கள் அப்பா அடிக்கடி அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்கிறார். நான் இந்த ஊருக்கு வரும்போது எங்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்துச்சு, 100 ரூபா வச்சுருந்தாங்க. இன்னைக்கு 100 ரூபா பிச்சைக்காரன் கூட வாங்கினேன்.
புரியுதா? அன்றைக்கி அவ்வளோ தான் வச்சுருந்தாரு. ஆனால் அதை யார் மறக்க மாட்டார்? மறக்க மாட்டார். அதனால் ஆண்டவர் வந்து இனி அப்படி செஞ்சால் 23 வாசிக்கு பார்ப்போம். அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் கேட்டு, ஏன் கோவம் வருது? இவர் உனக்கு எவ்வளோலாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன்ல, எவ்வளோலாம். ஆனால் நீ என்ன செய்த? அடுத்து இரக்கம் உள்ள தேவன் அவரை கோபப்படுத்தக்கூடாது. சரியா? இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த எளியவர்களுக்கு புசு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? யாத்திராகம் 23:9 வாசி. அந்நியனை ஒடுக்காயாக. அந்நியன்னா யாரு? அந்த ஊருக்காரன் கிடையாது, வேற ஊருக்காரன். வேற ஊர்ல இருந்து பிழைக்க வந்தவங்கலாம். இது பிழைக்க வந்தவங்க. எகிப்த தேசத்திலே அந்நியா இருந்தா நீங்கள் அந்நியனுடைய இருதயம். இந்த அந்நியனுடைய இருதயம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு ராணி, மேரி ஒரு ராணி, நம்பர் 2. அவ ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறார். அப்போ வந்து அந்த தேசம் ஃபுல்லாக பஞ்சம் சாப்பாட்டு வழியும். அவ அரண்மனைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டுருக்கா. எல்லாரும் கேட்குறாங்க, எங்களுக்கு வி டோன்ட் ஹாவ் பிரெட். அவள் என்ன சொல்கிற தெரியுமா? பிரெட் இல்லைன்னா கேக்கு சாப்பிடியா? அது அவனா எல்லாரும் மேலே வந்து அவளை கீழே தள்ளி ஒட்டி செக் கொண்டு விட்டாங்க. புரியுங்க, அவளால் இருதயத்தை தெரியல. என்ன இருக்கு தெரியல? மக்களுடைய இருதயம் தெரியல. ஆனால் ஆண்டவர் மக்களுடைய இருதயத்தை தெரிந்து கொள்றதுக்கு ஒரு அந்நியருடைய வாழ்க்கையை காட்டுறது. எடுத்துக்கலாமா? பக்கம் 333:2:5. ரூத் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு எஸ் மோவாபி ஸ்திரீ. மோவாபி ஸ்திரீ பஞ்சத்தினால இப்போ எங்கே வந்திருக்கா? பெத்லகேம் வந்திருக்கா. ஆ, அப்புறம் போவாஸ் பெத்லகேமே வந்து அற்றவர்களை பார்த்து கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பாராக இருக்கார். அதற்கு அவர்கள் கர்த்தர் உண்மை ஆசிரமிப்பாராக இருக்கார். எஸ், அப்போ பாத்தீங்க, கர்த்தர் உண்மை ஆசிரமம் யார் சொல்றாங்க? வேலைக்காரங்க சொல்றாங்க. 5. பின்பு போவார் அற்றவர்களை கண்காணியாய். கண்காணியா யாருங்க? மேனேஜர். காவக்கர வர மேனேஜர். மேனேஜர் வேலை என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு எங்கள் இதில் நடந்தது சொல்கிறேன். எங்கள்ட்ட நாட்டில் தோட்டம், அந்த தோட்டத்தில் தேங்காய் வெட்டும். தேங்காய் வெட்டும் போது எங்கள் அப்பா என்னை அனுப்புவார். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குலையை வெட்டாமல் இருப்பாங்க. கீழே விழும்போது ஒரு பொதுக்குள்ளே போய்க்கணும், அதையும் எடுக்க மாட்டாங்க. உருண்டு போயிடும். அதெல்லாம் நீசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம வந்துட்டு போனதுக்கு நான் அதெல்லாம் எடுத்துவேன். ஆனால் ஆண்டவர் சொல்லி அதை விட்டுருங்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவன் பாவம் கஷ்டப்பட்டான், எடுத்துட்டு நம்ம விடுவோமா? விட மாட்டேன். கணக்கு பார்த்து புரியுதா உங்களுக்கு? அதனால் அதுதான் எங்கள் அப்பா அங்கே அனுப்புனார் தேங்காய் வளர்த்துறதுக்கு. சரியா? அப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 இந்த வேலைக்கான இவள் மோவாப் தேசத்திலிருந்து மோவாப். அப்போ இந்த பெண்ணுக்கு என்ன சொல்கிறாங்க? 7 பாருங்க, பொறுக்கிக்கலி என்று அவள் அவள் ரிக்வஸ்ட் பண்ணுறான். பொறுக்கிக்கிறேங்கிறான். நீங்கள் அதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணுங்கிறான். ஏன் சொல்கிறான்னா, அங்கே உள்ள பெண்கள்லாம் வருவாங்க பெத்லகேமில். இவா அன்னிஸ்து, இவ்வளோ அனுசி மாட்டாங்க. அப்போ அதனால் ரிக்வஸ்ட் பண்ணுறா. அடுத்து காலமே துவங்கி இதுவரைக்கும் கேட்டால் இப்பொழுது அவர் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பொழுது போவா ஊத்தை பார்த்து மகளே பொறுத்துக்கொள்கிற வேலை வயலை போகாமல் வேலை போகாத விடுத்து விட்டு போகாமல் இங்கே என்பதை தர பெண்ணுடைய கொள்கை. சரி, இந்த அந்நிய பெண்ணுக்கு திக்கற்ற பிள்ளைக்கு உதவி செய்ததுனால இவள் மூலமாக யார் ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார்னு கேட்டிங்கன்னா, 4:22 பாருங்க, ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசா பார்த்தீங்களா, தாவீது சந்ததி வந்ததுக்கு காரணம்னா ஒரு அந்நிய பெண்ணுக்கு ஒரு இறக்கம் கிடைச்சினாங்கன்னா. சரி, இப்போ சங்கீதம் 82:3-4 ஏழையை கொடுத்து நம்ம பார்க்குறோம். யார் கொடுத்து பார்க்குறோம்? இந்த ஏழையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். நீதிமொழிகள் 19:17 நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
இந்த வசனத்தை எங்கள் அம்மாவுடைய அக்கா பையன் ஒருத்தர், அவன் வந்து பயங்கர குடிகார், சார் குடிக்காமல் இருக்க மாட்டான். ஒரு நாள் எங்கிட்ட ஃபோன் பண்ணான், பைபிளில் அந்த வசனத்தை காமிச்சிட்டு ஏழைக்கு கற்றுருக்கணும், அதனால் நீ எனக்கு பணம் கொடுக்கணும், நான் என்ன செய்வேன் ஏழைகளுக்கு கொடுப்பேன். நான் சொன்னேன், ஒன்றை கொடுத்தா அது ஏழைக்கு போகாது, நேராக சாராய கடைக்கு தான் போகும். என்றைக்கு நீ சாராயத்தை நிப்பாட்டிட்டேங்கிறது எனக்கு நியூஸ் வருதோ அன்றைக்கி நான் உனக்கு கொடுப்பேன். அது இன்றைக்கி வர வரல, இப்படி அவங்களுக்கு மக்கள் எப்படி வசனம் தீர்த்துக்கிறாங்க பார்த்தியா, அது நான் யார் கொடுக்கணும்? தாங்க பிசாசுக்கு வசனம் தெரியும், புரியுதா? சரி, ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏசாயா 17:17, ஏசாயா 1:17. நன்மையை செய்வோம், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்றவர்களே நியாயம் சேர்த்து விதைய வழக்கு விசாரிங்கள். இது ஆண்டவர் நன்மை, இதெல்லாமே நன்மை லிஸ்ட்ல வந்துருக்கு. என்ன லிஸ்ட்ல வந்துருது? நன்மை லிஸ்ட். இந்த நன்மை லிஸ்ட்டில் வரும்பொழுது நம்ம எப்படி இந்த வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 20:47 லூக்கா 20:47. ஏமா வெளியிலலாம் பார்த்தா சூப்பராக இருக்கும், அவரை பார்க்கும்போது அங்கேயெல்லாம் போட்டிருப்பார், அங்கே எவ்வளோ பெருசாக இருக்கும், பெரிய வயசு. ஆ அப்புறம் இல்லை 46 வாசிங்க, அப்படி தான் புரியும். எவ்வளோ பரிசு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், இவன் தாயா பரிசுத்தவான், இவனுக்கு மேலே ஒரு ஆள் கிடையாது, அவ்வளோ பெரிய அங்கேயே போட்டிருப்பாங்க. அவனா என்ன அர்த்தம், அங்கே போய் நின்றுக்கிட்டு இப்படி பார்ப்பாங்க, பிரைசல் ஆட சொல்கிறானா அப்படின்ட்டு, பிரைசல் ஆட சொன்னா இவரும் சொல்லிடுவார், அதான் அவர் முதல் சொல்ல மாட்டார். முதன்மையாக ஃபர்ஸ்ட் சீட் அவருக்கு தான், அந்த சீட்டில் வேறு யாரும் நினச்சக்கூடாது, உட்காரக்கூடாது. இப்போ நாங்கள்லாம் ஒரு சீட்டை வச்சுப்பா, நான் எங்கே உட்காரணும் உங்களுக்கு தெரியுமா, அந்த அந்த அங்கே கம்மனை உட்காந்துருப்பேன், அங்கே வேறு யாரும் உட்காந்தா போய் நான் கேட்க மாட்டேன், ஏன் இடம் கேட்க மாட்டேன். அடுத்து அப்போ சாப்பாட்டு இடத்துல இவருக்கு தான் நினச்சிடும் ஃபஸ்ட் பிளேஸ். இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர் நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் அதில் வந்துடும், யார் அப்படி தான் இருக்காங்க. அடுத்து விதவிகளுடைய வீடை ஏன் பச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கேட்க யாரும் கிடையாது, நாதி இல்லாத, அதனால் இவங்க செய்யறாங்க. ஆனால் ஆண்ட வச்சுக்காரு ஏழைகளுக்கு நீ என்ன செய்யணும், கடன் கொடுக்கணும், அவர்கள் என்ன செய்யணும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 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 லெவலில் கூட்டிக்கிட்டே போவார். ஆசீர்வாதம் 21:1 ரெண்டு கூட்டத்தை பக்கம், ஒரு பக்கம் ஐஸ்வர்யவான், இன்னொரு பக்கம் ஏழை. ஆசீர்வாதம் அதாவது அந்த 47 முடிக்கும் போது ஆண்டவர் பிராக்டிக்கலாக ஒரு காரியத்தை சொல்கிறார். 21 கண் நோக்கி அதாவது ஒரு பாஸ்டர் அழகாக சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நம்மகிட்ட வந்து 1000 நோட்டு இருக்கா, இல்லை 2000 நோட்டு, இல்லை 500 நோட்டு, ஆனால் இருக்கும்போது 2000 நோட்டு இருக்கும்போது அவன் என்ன செய்வானா, அப்படியே காட்டுவாங்க, எல்லாரும் பாருங்க அப்படியே காட்டும்போது எல்லாரும் எதை பார்ப்பாங்க, பணத்தை பார்ப்பாங்க. பாட்டு இன்னைக்கு நான் தான் என் ஹையஸ்ட் போட்டிருக்கேன் ஆண்டவருக்கு, அதனால் அவர் என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாதுன்னு அப்படி உள்ளே போடுவானா, எல்லாரும் நினச்சுவாங்க, ஆ என்னையா 2000 நோட்டு அப்படி உள்ளே போட்டார், கெடுக்க முடியுமா, அதனால் ஆண்டவர் வந்து ரிச்சாக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லுவான். அடுத்து விதவைனால என்ன அர்த்தம் கிடையாது, அது ஏழை பணக்கார விதவிகள் இருப்பாங்க, எனக்கு தெரியும் பணக்கார விதவிகள் இருப்பாங்க. எங்க டாக்டர்மா ஒரு கதை சொன்னாங்க, நடந்த சம்பவத்தை சொல்றோம். மோத்தா அப்படின்னு ஒரு ஃபேமிலி, அது ஒரு பெரிய ஃபேமிலி, அவங்களுக்கு சொத்து 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 ஏகப்பட்ட சொத்து அவங்களுக்கு, அவங்க சொந்தமா கால்ஃப் கிரவுண்ட் வச்சிருக்காங்க, அங்கே விளையாடுவாங்க. விளாண்டுட்டு இருக்கும்போது மனைவி சொல்கிறாங்களா, உங்கள் அம்மாவை காணும், அம்மா விதவை காணும், என்ன செய்யணும், அந்த வீடு ஏற்கனவே நம்ம ஆஸ்பத்திரியோட டபுள் சைஸில் இருக்கும், அவ்வளோ பெரிய வீடு, உள்ளே வந்து 20-30 பெட்ரூம் இருக்கும், அவ்வளவு வசதியாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மாவை காணும், ஏதாவது உருமில் இருப்பாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு இடத்துல வெத்தக்கரை இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. உடனே போலீஸை கூப்பிட்டு வந்தாங்க, போலீஸ் வந்து பார்த்தாங்கன்னா அம்மா டெட் பாடி ஒரு இடத்துல கிடக்கு,
அது என்னன்னா, ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறான். இந்த அம்மா என்ன செய்யுமா, இவருக்கு மூணு பசங்க, மூணு பேரும் பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. அம்மா இந்தாங்க நான் வச்சுக்கோ, அம்மாவுக்கு செலவு இருக்கா. அது என்ன செய்யுமா, ஒரு காவலை சுற்றி ஒரு காபடை திறந்து அதுக்குள்ளே போட்டு மூடிடும். ஒரு நார்த் இந்தியன் ஒரு இந்த சப்பாத்தி இருக்கான், அவன் வந்து இதை கூட இருந்தவன், அவன் தான் அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணான். பார்த்தான் உள்ள ரூபாய் எவ்வளோ இருக்கு, அம்மாவை கொண்டுட்டு எல்லாம் தள்ளி கொடுத்துருக்கான். எதை இவன் போகிறதுமே நான் பிடிச்சிட்டாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, பணக்கார விதை இருக்காங்க. என்னது இந்த இந்த விதவியை ஆண்டவர் கணக்கில் சேர்க்கல, இது கோடீஸ்வரிக்கு மேலே பீடீஸ்வரிது அப்படித்தானே. அதனால தான் அந்த வேர்டில் எவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏழை விதவை. இந்த ஏழை விதவை மற்றதோட பார்த்தீங்கன்னா அதிகமாக போட்டாலும் மிகவும் சொல்லுவீங்க. எல்லாருக்கும் இதை பார்த்தா லூசுன்னு தான் சொல்லுவாங்க. மொத்தமே 2000 நோட்டு நீட்டி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி இவ்வளோ போடுறான். அதான் அது என்ன சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா, பரிபூர்ணத்திலிருந்து அப்படின்னா அந்த 2000 போட்டாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது, இன்னும் ஏகப்பட்ட காசு வச்சிருப்பான். அதனால அந்த 2000 போட்டிருக்கான் அப்படித்தானே. அடுத்த வருஷம் இவளோ அது எப்படி இவளோ எல்லாத்தையும் போட்டான். எதை போட்டா எல்லாத்தையும் போட்டாச்சுன்னு இனி எது இருக்கா அவள்கிட்ட? எஸ் ஒன்றுமே கிடையாது. அப்போ இதை புரியறதுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிரதர் ஆர் ஸ்டான்லி, பிரதர் ஆர் ஸ்டான்லி அவர் இந்த மலைவாசிகள் மத்தியில் ஊழியர் செய்கிறதில் அவர் போகிறார். அந்த ஊழியத்தில் போனதில் அவங்க ஒரு விதவை, அது மொத்தமே ரெண்டு ஆடு, ஒரு வெள்ளை ஆடு ஒரு கருப்பாடு கலர். இவர் வர்றாரு, அதனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு எல்லாமே கொடுத்தது ஆண்டவர் தான், ஆண்டவர் இந்த வெள்ளை கலர் ஆடை நேர்ந்துக்கிச்சு, இதை நான் ஆண்டவர் கொடுப்பேன். ஞாயிற்றுக்கும் வராது, கரெக்டாக 2 தான் இருக்குது, அதுக்குள்ளே அது மோஷன் போகும்போது தண்ணியாக போகுது, அது விட்டப்பட மாட்டேன். அப்போ என்ன அந்த சீக்கு வந்துச்சு, அது உடனே முடிவு பண்ணிச்சு, ஐயோ இதை நான் கொடுக்கக்கூடாது ஆண்டவருக்கு, இதை நான் வச்சுக்கிறேன், கருப்பாக இருக்கிற ஆடை கொடுத்துருக்கேன், கருப்பாக இருக்கிற ஆடு நல்லா விட்டப்படும். இப்போ கொடுத்துருச்சு கருப்பாட்டை, நீ வெள்ளாடு பிழைக்குமா பிழைக்காதா? பிழைக்காது. இப்போ இந்த மாட்டை என்ன இருக்குது? 0. அப்போ ஸ்டான்லி சொல்கிறாரு, இதை கேட்டோட எனக்குலாம் ஒரே கண்ணீராக வந்துச்சு, ஐயோ ஆண்டவரே இந்த அம்மா இப்படி தனக்கு கொண்டது எல்லாத்தையும் கொடுத்துருச்சு சொல்லி. வசனத்தை வாசிங்க, லூக்கா 21 அதிகாரம் 4 வசனம், கொடுத்தார்கள் இப்போ நம்ம எந்த வசனத்தை வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 82 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம், ஏழை திக்கற்ற பிள்ளை 4 பலவீனர்களை எளியவர்களை விடுவித்து துன்மார்க்கண்டை கேட்க அல்லது துன்மார்க்கன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாசு. பிசாசு இவர்கள் எப்படியாவது விழுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய தேவைகள்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அறிந்திருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்படி கொண்டு போவாருங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மத்தையு 2 துன்மார்க்களுடைய அந்த வசனம் திரு வாசி பார்ப்போம், துன்மார்க்குடைய கருத்திற்கு அவர்களை தப்பி வைக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் லேட்டாக வந்ததுனால அந்த வசனத்தை சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நாங்கள் எதை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 82 அதிகாரத்தில் 6-7 வசனம் வந்து பார்த்திங்கன்னா, 110 10 அதிகாரத்தில் இருக்குது, அதிலேருந்து எடுக்கிறார். காட்சிமா 10:34 வாசிமா, யோவான் 10:34 வாசிங்க. யோவான் எங்க இருந்து தெரியலாம, நீ புதிய பழைய பார்க்க சேர்த்துமாக. அப்ப இங்க இருந்து தான் எடுத்து எழுதுறாரு, எழுதுறாரு. சரி, இப்ப நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம், லாஸ்ட் பாட்டை மட்டும் நான் பார்க்க போறோம். லாஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 வசனம், 82 சங்கீதம் 4, பலவீனர்களையும் எளியவர்களையும் விடுவித்து. இப்போ துன்மார்க்குடைய கருத்தில் யார் சிக்கிட்டா நம்முடைய ஆண்டவராக கேசு வாசிப்போம். மத்தேயு 2 அதிகாரம் 2 யூதருக்கு ராஜாவை பிறந்தாரா எங்கன்னா, இப்போ அவங்க எங்கே போயிட்டு இருக்காங்க, பெத்லகேமுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் மாமிசம் கிரியை செய்து, என்ன கிரியை செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜா எங்கம்மா பிறப்பாரு, ஆனால் ஆண்டவர் எங்கே பிறந்தாரு, இவர் எங்கே பிறந்தாரு, மாட்டுத்தொழில பிறந்தார். அப்போ நட்சத்திரம் கரெக்டாக போய்கிட்டே இருக்குது,
நமக்கு நிறைய பேர் மாமிசம் சொல்லும், இதை இப்படி செய் அப்படின்னு சொல்லி மாமிசம் செய்யும் போது இங்கே எங்கே வந்துட்டாங்க அரண்மனை. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்ட கேட்குறாங்க? ராஜாட்ட கேட்குறாங்க. அப்போ ராஜா என்ன நினைப்பாரு, ஓ ஏன் பிரச்சனை, ஏன் வேலை சீட்டுக்கு ஆப்பு வந்துருச்சு, நான் காலியாக போகிறேன்ட்டு இவன் சொல்கிறான். நீ விசாரித்து எங்கிட்ட வந்து சொல்லு, எட்டாம் வருஷம் பாருங்கள் வில்லையை கொடுத்து திட்டினது, நானும் வந்து அதை ஆனால் இவனுக்கு என்னென்னா கொலை செய்கிறதா இவன் பிளான். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு 12வது வசனம் இதுதான். இப்படி தான் ஆண்டவர் தப்பு வைக்கிறார், வேண்டாம் என்றும் ஆமாம். இப்போ இந்த பைபிளில் இல்லாத காரியத்தை நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் இந்த தல் ஊரில் எழுதி. இப்போ இவங்க பின்னாடியே யார் போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொலைகாரர்கள் ஏறத கொலை செய்யறதுக்கு தேடுறாங்க. இப்போ ஒரு குகை இருந்துச்சா, இது பைபிளில் இருக்கானே பைபிள் இருக்குது, அந்த குகைக்குள்ளே யார் ஒழிஞ்சிக்கிறாங்க? மரியால், யோசேப்பு, குழந்தை இயேசு. அப்போ ஆண்டவர் என்ன செய்தாங்க, பெரிய ஒரு ஒரு வலைய பின்ன வச்சுருந்தாங்க, பெரிய ஒரு செலந்தி வலை. அப்போ அங்கே வந்தவங்க செலந்தி வலையை பார்த்தோன்னே இதுக்குள்ளே செலந்தி வலை இருக்குது எப்படிதான் உள்ளே இருப்பாங்க? ஆமாம், இல்லை பிச்சு இல்லை, யாருமே உள்ளே போயிருக்க முடியாது, செலந்தி வலை இருந்துச்சுன்னா உள்ளே இல்லை. அதனால் அப்படியே அவங்க போயிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப பாருங்கள் 15, இருந்தான் இப்போ ராஜேஷ் ஒரு கேள்வி கேட்குறாரு, அதுக்கு நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஏன் 2 வயது பிள்ளைகளை கொலை செய்கிறான் சொல்லி, அந்த 2 வருஷமாக அந்த நட்சத்திரம் அங்கே தான் நிற்கிது. எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அது நின்றுக்கிட்டே இருந்தனால, அவங்க சொல்கிறாங்க 2 வருஷமாக அந்த நட்சத்திரம் நிற்குது. அப்போ எப்போ பறந்தாங்கன்னு தெரியாது. அப்போ பார்த்தா 2 வயசு பிள்ளை எல்லாத்தையும் கொன்று. ஏன் 2 வயசு பிள்ளையை கொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 17வது வசனம் வரும், புலம்பலும் அழுகையும் இந்த ராமாங்கிறது என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் அது புரியுது. இப்போ இஸ்ரேல் தேசரி அடுத்து ஒரு ராஜா வர்றான், வந்து இவங்களெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சிறைப்பிடித்து அடிமையாக கொண்டு போவான் அவங்க தேசத்துக்கு. அப்போ கொண்டு போகிற பெரிய பெரிய வண்டியில் அவங்கள கட்டி உள்ளே கொண்டு போவாங்க. அப்போ இந்த ராமாங்கிற ஊர் தான் லாஸ்ட் ஊர். அங்கே வர அந்த மக்கள் எல்லாம் நின்று அழுவாங்க, ஐயோ இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு, இவனை சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்களே, இவன் என்ன பாடுபட போகிறானா, திரும்பி வருவானா வரமாட்டான் சொல்லி. இப்போ ஒரே ஒரு இந்த வசனத்தை வாசித்து நம்ம இந்த செய்தி முடியும். திரும்ப அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். இல்லை 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 சங்கீதம் திக்கற்ற ஏழைகளுக்கும் திக்கட்டும் சொல்லியிருக்கேன். இந்த ஏழைகளுக்கு திக்கட்டுறது ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு அதை முடிக்கிறது. காமராஜர் குறித்த ஒரு செய்தி. காமராஜர் அப்போ தான் அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கார். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் வரும், மெடிக்கல் காலேஜ். மெடிக்கல் காலேஜ் வரும்போது 10 சீட்டு சீஃப் மினிஸ்டருக்குன்னு சொல்லி ஒரு கோட்டா கோட்டா இவர் யாருனாலும் நினைச்சினாங்க அது கொடுக்கலாம். அப்போ பெரிய பெரிய ப்ரெஷர் வருது. அவருடைய பிஏ, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் சொல்கிறார், ஐயா ப்ரெஷர் ரொம்ப இருக்குது, உங்கள் சொந்தக்காரங்களே 4 பேர் வந்திருக்காங்க, அவங்க விருதுலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, போராட்டத்தில் ஜெயித்தவங்களாம் இருக்காங்க, நீங்கள் பார்த்து போடுங்கன்ட்டு இவ்வளோ கொடுக்குறாரு. இவர் கரெக்டாக 5 நிமிஷத்தில் இந்த 10 தான் கொடுத்தார். அவர்கிட்ட எப்படி நீ இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு, ஏ வேறு ஒன்றும் இல்லை, கீழே பார்க்குறேன் கையெழுத்துன்னு இருக்குது, கை நாட்டு, யார் இருக்கலாம் கை நாட்டு வச்சு கொடுத்துருக்கேன். அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியாது, படிப்பு இல்லை அவனுக்கு கூட, ஏன் சொல்கிறாங்க நல்லா கொடுக்காத, அவனுக்கு யாவாரியே அவனுக்கு எப்படினாலும் பழச்சிக்கிறாங்க சொல்லி. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஏழைகளுக்கு நியாயம் இருக்கும்போது ஆண்டவர் ஞானத்தை கொடுக்குறாரு. இவர் எந்த காலேஜில் படித்தார்? ஆனால் அவருக்கு தெரியும் கை நாட்டு போட்டாச்சுன்னா யாரும் கிடையாது, அப்பா படிக்கலைன்னு ஜெபிச்ச முடிப்பாமா. மக இருக்கமும் கிருமையும் உள்ள பிதாவே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 82வது அதிகாரத்தினுடைய செஷனை நாங்கள் தியானித்தோம் ஐயா. காலத்தை நாங்கள் அறிந்து கொள்ள ஏழைகளுக்கு இறங்க உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசுக்கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமே ஆமே ஆமே.